இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். உடல்நல குறைவால் மரணமடைந்த புதுவை முன்னாள் முதல்வரும் கேரள ஆளுநருமான ஃபரூக் மரக்காயர் உடலுக்கு ஆளுநர், முதல்வர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்று வந்த புதுவை முன்னாள் முதல்வரும் கேரள ஆளுநருமான ஃபரூக் மரக்காயரின் உடல் சுப்ரேன் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு புதுவை போலீசார் மரியாதை செய்து தேசிய கொடியை போர்த்தினார்கள். பின்னர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டனர். அன்னாரது உடலுக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அவரைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி திருநாவுக்கரசு ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று அமைச்சர்கள் ராஜவேலு, சந்திரகாசு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், திருவண்டார் கோவில் காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் தனது குடும்பத்தினருடன் வந்து அஞ்சலி செலுத்தினார். ஃபாரூக்கின் பிரிவால் துயருற்ற அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அதேபோன்று திமுக சார்பில் திமுக மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்த், வைத்தியநாதன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் மற்றும் ஏராளமானோர் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அமைதியுடன் சென்று அஞ்சலி செலுத்தினர். குறைந்த காலமே பணியாற்றினாலும் கேரள மக்களின் நற்பெயரை பெற்றவர் ஃபாரூக் மரக்காயர் என்று ஃபாரூக் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய கேரள முதல்வர் உம்மன் சாண்டி உருக்கமாக கூறினார். மறைந்த கேரள ஆளுநர் ஃபாரூக் மரக்காயர் உடலுக்கு கேரள முதல் மந்திரி உம்மன் சாண்டி மலரஞ்சலி செலுத்தினார் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், எங்கள் மாநில ஆளுநர் மரணம் அடைந்ததை முன்னிட்டு கேரளாவில் ஒருநாள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரம் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. எங்கள் மாநில மக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் இறுதி சடங்கு செய்யவும் நேரம் அமையவில்லை. இதுகுறித்து கேரள மக்களுக்கு மிகுந்த வருத்தம் உள்ளது என்றும், குறைந்த காலமே பணியாற்றினாலும் கேரள மக்களின் நற்பெயரை பெற்றவர் ஃபரூக் மரக்காயர், அவரது மறைவு எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று கூறினார். அதுபோன்று ஃபரூக்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் கூறுகையில், அரசு அதிகாரிகள் அனைவரையும் மதிக்க தெரிந்தவர் அவர். முதல்வராக இருந்தபோது தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்காமல் அனைவரையும் கலந்து பேசி முடிவு எடுப்பார். சாமர்த்தியமாக நிர்வாகம் செய்யக்கூடியவர். அன்னாரை இழந்து துயருறும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவர் மீது அன்பு வைத்துள்ள அனைவருக்கும் எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். முன்னாள் புதுவை முதல்வரும் கேரள ஆளுநருமான திரு எம் ஓ ஹெச் ஃபரூக் அவர்களுக்கு புதுவையில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் புதுவை முதல்வரும் கேரள ஆளுநருமான திரு எம் ஓ ஹெச் ஃபரூக் காலமானார். இதனை முன்னிட்டு புதுவை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் சபாநாயகர் டி ஆர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கண்ணன், சிறுபான்மை பிரிவு மாநில அமைப்பாளர் சையது உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மறைந்த கேரள ஆளுநர் திரு எம் ஓ ஹெச் ஃபரூக் அவர்களுக்கு
புதுவையில் இடம் தேர்வு செய்து வெண்கல திருவுருவ சிலையினை அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறைந்த கேரள ஆளுநர் எம்ஓ எச் ஃபரூக் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரசார் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். மலர் அஞ்சலி செலுத்திய பின்னர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட காங்கிரசார் சுப்ரேன் வீதியில் உள்ள எம்ஓ எச் ஃபாரூக் இல்லம் வந்தடைந்ததும் அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த எம்ஓ எச் ஃபாரூக் உடலுக்கு மலர் வளையம் வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வந்த காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எம்ஓ எச் ஃபாரூக் மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய இழப்பு. அவர் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர். அவரது இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று கூறினார். ஒரு தொகுதியில் பொதுவான போட்டிகளை மன்றம் சார்பில் நடத்தினால் தொகுதி முழுவதும் உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் வகையிலேயே நடத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் மற்றவர் மனம் வேதனை அடையாமல் இருக்கும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் திரு ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பேசினார். அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் நெல்லித்தோப்பு கிளை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கோலப்போட்டி, ஓவியப் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மன்ற நிர்வாகி பிரபு தலைமை தாங்கினார். ஜெயகுரு, குணசீலன், பாலாஜி, விநாயகமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் திரு ஜான்குமார் கோலப்போட்டி மற்றும் ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அதிக முறை ரத்த தானம் செய்த எடிக் ஜாஸ்மின் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினார். அப்போது பேசிய திரு ஜான்குமார், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் நெல்லித்தோப்பு கிளை சார்பில் குடியரசு தினத்தினை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் கோலப்போட்டி மற்றும் ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாகவும், அதற்கு நான் தலைமை தாங்கி பரிசுகள் வழங்க வேண்டும் என்றும், கோலப்போட்டியை பார்வையிட்டு சிறந்த கோலங்களை எனது மனைவி லதா தேர்வு செய்ய வேண்டும் என்றும் மன்ற நிர்வாகிகள் என்னிடம் கேட்டுக் கொண்டனர். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் கோலப்போட்டிகள் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் நடத்தப்படவில்லை, ஒரு சில தெருக்களில் மட்டுமே நடத்தப்பட்டது. இதனால் தொகுதியில் உள்ள பெரியார் நகர், கஸ்தூரிபாய் நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பெண்கள் மனவேதனை அடைந்து என்னிடம் முறையிட்டனர். அதன் காரணமாகவே எனது மனைவி கோலப்போட்டியில் போடப்பட்ட கோலங்களை பார்வையிடாமல் புறக்கணித்தார். இதனை மன்றத்தினரிடம் கேட்டதற்கு, தொகுதி முழுவதும் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்க முடியாது என்பதாலேயே குறிப்பிட்ட தெருக்களில் மட்டும் நடத்தி பரிசுகளை வழங்கி உள்ளோம் என்றனர். என்னிடம் இதை முன்பே சொல்லியிருந்தால் தொகுதி முழுவதும் போட்டிகளை நடத்தி அனைவருக்கும் பரிசுகளை நானே எனது சொந்த செலவில் வழங்கி இருப்பேன். இதனால் எனது தொகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து இருப்பார்கள். எனவே இனிவரும் காலங்களில் ஒரு தொகுதியில் போட்டிகள் வைக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டால் தொகுதி முழுவதும் உள்ள பகுதிகளை சார்ந்த பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் வகையிலேயே நடத்த வேண்டும் என்று பேசினார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சித்து, இளங்கோ, மன்ற தலைவர் அந்துவான் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் நெல்லித்தோப்பு கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். கேரள ஆளுநர் ஃபரூக் மரக்காயரின் மறைவை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுவை முன்னாள் முதல்வரும் கேரள ஆளுநருமான ஃபரூக் மரக்காயரின் மறைவை முன்னிட்டு சட்டசபை கேபினெட் அறையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவையின் அவசர கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, ஆளுநரின் செயலர் உதிப்த்ரே மற்றும் அரசு செயலர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் மறைந்த ஃபரூக் மரக்காயரின் ஆத்மா சாந்தியடைய 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் முடிந்ததும் முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வாழ்க்கையில் தடம் பதித்தவர் ஃபாரூக். அவரது மறைவிற்கு இரங்கல் கூட்டத்தில் அரசு சார்பிலும் புதுவை மக்கள் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாகவும், அவரது மரணத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் அரசு மரியாதையுடன் அவரது உடலை அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.